มาถึงที่ทั้งหมดทุนนี้มุดลมชั่วโมงนี้วันนี้ก็ที่ดันบันนี่สกูลแมเนจเมนต์คอมมิตี้ปัลลีเมลันไม่คุรุอินกินอินดาคุรุนนี้มุขยตัวที่นี่ก็ลานีวรมอารีย์เวนต์มินกระบะเกลิดตันอินดาคีทั้งหมดมุดลมที่ดูปนตระวิลปุระรูปตัมนาฬิกาตัวปนตระกินตัดเด่นอันนั้นหนูปกติอากาศตันอินดาคีนั่นเดียทิศชิมาวัตติลนั่นหมายถึงมานุษย์ของเรานักปุระนิรวาสตัวนี้โอดีอเมชชั่นนั้นโอดีทุกที่นี่ที่อาร์มิกเวนดิมินเรื่องเกิดตั้งแต่กินน้ำกันเกี่ยวกับเกิดตั้งแต่กินโตเอ็งก็เลยการันต์ปุ่นด้วยเซอร์ฟิตปุ่นด้วยกินอะไรมาเลยมาวัดอาชีพเราเราคุ้มเอ็งโอดีปัลลีกัลลีตัวโอดีซีโอดีโอเราคุ้มเราโอดีรีอาร์โอเราลิตาเดี๋ยวปัลลีโอดีเอ็งโอดีเป็นมิมิกอาศรีเป็นมักกะลุกคุ้มเกิดตั้งแต่กินอะไรอันนี้ทุกเปตรอลกันโอดีทั้งแต่กินอะไรปัตติกีตัวเองนั่นเองนั่นแหละวันนักที่สโลนันคาร์มีปัตติกินเดแต่พัลลีเมลันไม่คุรุอินบดีรันได้ที่อุนบดามันเดนาราลมันเดที่เหตุระบัตระ right to education act อัพนิสันเดก็ยิ่งลักษณะกัตตายะคัลวีนกินเดอันเดสัตตินบดีบุรุษก็ปัตระได้ยี่อะไรนี่เอร์ก็คุรีได้นี่รันด้านนี้เดียร์อันเดลูกเดียกวันนี้ข้ามรันด้านกันปิตรอร์กันกินเดวิลปุนารุเตะไปวีทลามาปอลันเดย์พัลลีคุรุเดกันมจัชชันอาดวัรนาஇங்கே வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கிற தலைமை ஆசிரியர்களும் நீங்கள் நெருக்கத்தை காட்ட வேண்டும். அவருடைய நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளை என்ன படிக்குது, அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கின்றது, உரிய வசதியோடு தான் இருக்கின்றதா, கழிப்பறை வசதி நல்லா இருக்குதா, இங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடம் நம்முடைய மாணவ செல்வங்களை எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்க தான் உங்களால் உள்வாங்க முடியும். அதற்காக தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் இது போன்ற பள்ளி மேலாண்மை குழுவை ஆரம்பிக்கும் பொழுது அதில் ஒரு பெற்றோர் தான் அது தலைவராக இருக்க வேண்டும். அதிலும் அவங்களுடைய அந்த பெற்றோர் தாய் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று துணைத் தலைவராக யார் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸாக இருப்பாங்க, சில பேர் குழந்தைகள் பிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க, இவங்களுடைய பெற்றோர்கள் தான் துணைத் தலைவராக இருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அடங்கிய ஒரு குழுவாகத்தான் இந்த பள்ளி மேலாண்மை குழு இருக்கப் போகின்றது. ஆக இந்த பள்ளி மேலாண்மை குழு மூலமாக என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, மாதம் ஒரு முறை ஒரு கூட்டம் நடத்தப்படும். அந்த கூட்டம் நடக்கும்போது நீங்கள் உட்காந்து பேசுவீங்க, லோக்கலில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் இருப்பார், அதே போல் நீங்கள் இருக்கிற நம்முடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க, ஒரு கல்வியாளர் ஒருத்தர் இருப்பாங்க, மகளிர் சுயோதயக் குழுவை சார்ந்திருக்கின்ற ஒரு பெண்மணி இங்கே இருந்தால் இந்த பக்கத்தில் இருந்தால் அவங்க இருப்பாங்க, கிராமப்புறம் என்று வரும்போது அது வரும். ஆக இது பண்ணலாம் வரும்பொழுது அவர்களையும் உட்கார வைத்து நீங்கள் அவங்களோட கருத்து கேட்கணும். கருத்து கேட்கும்போது நம்முடைய பள்ளிக்கூடம் மாண்பு முதலமைச்சர் சொன்னது போல் நம்முடைய பள்ளிக்கூடம் தண்ணீரை பெற்றிருக்கிறதா, இங்கே உரிய வசதிகள் இருக்கின்றதா, குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் இருக்கின்றதா, கரண்ட் வசதி எப்படி இருக்கின்றது, ஆக இதெல்லாம் நீங்கள் விவாதிக்கலாம். அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அதை நீங்கள் அங்கே இருக்கின்ற நம்முடைய இந்த குழுவின் மூலமாக அதை சமர்ப்பிக்கப்படுது. எங்களுடைய சிஓ டிஓ இதை உட்கார்ந்து ஆராய்ந்து எதை உடனடியாக செய்ய வேண்டும் என்ற வகையில் செய்வோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கின்ற குழந்தைகள் ஒரு 5 வயது எட்டிய குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சேராமல் இருக்கிறார்களா என்று வரும்பொழுது நீங்கள் பெற்றவர்கள் பக்கத்தில் சொல்லலாம், அப்பா எங்களுடைய பள்ளி மேலாண்மை குழு இருக்கின்றது, உடனடியாக இந்த பள்ளி தெரிஞ்ச குழந்தைகளை சேர்த்துக்கலாம்னு சொல்லும் பொழுது ஒரு குழந்தை கூட கல்வி அறிவு இல்லாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களையும் நீங்கள் அழைத்து வருகின்ற அந்த பணியை நீங்கள் செய்ய முடியும். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம என் பையன் படிச்சிருந்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக பள்ளிக்கூடத்துக்கு போகலை அப்படின்னா அதையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தைகளுக்கும் சரி இந்த பெற்றோர்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து மீண்டும் அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமை இருக்கின்ற இந்த ஆட்சியில் இந்த 9 மாத காலத்தில் இது மாதிரி 185,000 குழந்தைகள் யார் யாரும் படிப்பை பாதையில் விட்டுட்டு போனாங்களோ திருப்பி அவங்களை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் இந்த பள்ளிக்கல்வித்துறை மீது முக்கியத்துவம் காட்டுகிறது நீங்கள் உணர வேண்டும். மாண்பு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லதான் கல்வியும் மருத்துவம் எனது இரு கண்கள் என்று சொல்வார். இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் கூட பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நிதி எந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அது பள்ளிக்கல்வித்துறை தான். கிட்டத்தட்ட 36,895.89 கோடியை இன்றைக்கு நம்முடைய மாண்பும் முதலமைச்சராக ஒதுக்கியிருக்கின்றார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 4,300 கோடி வரை அதிகம் கொடுத்துருக்கோம் நாங்கள். இதை சொல்வதற்கு காரணம் நம்முடைய குழந்தைகள் இது அடுத்த எதிர்காலம் அடுத்த தமிழ்நாட்டை உருவாக்கப் போகின்றவர்கள் யார் என்று பார்த்தா நம்முடைய குழந்தைகள் தான். ஆக அவர்கள் மீது வைக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கை அவர்கள் மீது வைக்கின்ற அந்த அக்கறையின் காரணமாக தான் நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். அரசாங்க பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளமாக மாற்றி காட்டுவோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு எங்களுடைய வெது மதிப்புக்குரிய எங்களுடைய மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆக அதை நல்ல வழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு கை மட்டும் இருந்து தட்டினா சத்தம் வராது. பெற்றோர்களாக இருக்க நீங்கள் இந்த இருக்கை ஓசை தான் ஓசை.
இருக்கின்ற வகையிலே நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் வழங்க வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு 52 லட்சம் பெற்றோர்கள் கலந்து கொள்கின்ற நிகழ்வு தான் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக அதை அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை எங்களை நம்பி நீங்கள் அனுப்பி வையுங்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியறிவை தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய நம்முடைய மனு முதலமைச்சருடைய துறையின் அமைச்சரின் முறையிலே அது எங்களுடைய கடமை. அதை நாங்கள் செய்து காட்டுவோம். அதே போன்று நம்முடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள் அனுப்பி வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வருகின்றது, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதையெல்லாம் எப்படி தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு மூலமாக உட்கார்ந்து அமைதியாக பேசி அதையெல்லாம் உடனடியாக தீர்த்து வைக்கின்ற பணியில் கண்டிப்பாக நாங்கள் அதை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். ஆக நீங்கள் வருகை தந்திருக்கின்ற நீங்கள் உங்களுடைய அந்த முக்கியத்துவம் என்பது மிக 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 எங்களுக்கு தேவையானது ஒன்றாக இருக்கின்றது. உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதை ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் எங்களுக்கு எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு சொல்லிட முடியாது. எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும் நிறைய விஷயம், உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சு இதை பரிமாற்றிக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் மாதம் ஒரு முறை நடக்கின்ற இந்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை நாம் உட்கார்ந்து பேச போகிறோம். பேசும்பொழுது பள்ளியோட வளர்ச்சி, இங்கே இருக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகின்ற கல்வி தரமாக இருக்கின்றது, இதையெல்லாம் சொல்லுகின்ற எடுத்து சொல்லுகின்ற ஒரு கூட்டமாக அது கண்டிப்பாக அமையப் போகின்றது. இதனுடைய பலனை இப்போதில்லை, அடுத்த வரும் சந்ததிகள் மிக அழகாக இதை பயணிப்பார்கள் என்கின்ற அந்த வகையில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இங்கே வருகை தந்திருக்க நீங்களாக இருந்தாலும் சரி, எங்களது ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அதே போன்று இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய பள்ளி மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடம் இது வளர்ச்சி பெறுவதற்கு தன்னிறைவு பெறுவதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்க நம்ம கலைக்குழு உள்ளபடியே அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை நான் தெரிவிக்கணும். நம்ம ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கின்ற அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுவதற்கு முக்கிய காரணத்தாக இருந்தவர்கள் இது போன்ற கலைக்குழுவை சார்ந்தவர்கள், அவருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.